சோறு கிடையாது, சாப்பாடுனா நெல்லு, அதுக்காக சோறு கிடையாது.
கிடையாது சோறு என்பது முக்தி முக்தி எங்க கிடைக்கும் அப்படினா இறை வழிபாடு அதிகமா எங்க இருக்கோ அங்க முக்தி கிடைக்கும் அதனால தான் 63 நாயன்மாரும் 43 பேர் சோழ நாட்டில இருந்திருக்காங்க சோழ நாடு ஸ்தலம் எடுத்துக்கிட்டோம்னா அதிக ஸ்தலங்கள் உண்டு அது அங்க இருக்க கூடியதே அதுதான் அதுவும் பொருந்திருச்சு சந்தோஷம் அப்ப உங்க தொண்டை நாடு சாஞ்சோர் சாண்டோர்னா சாஞ்சோர்னா பெரியவர்கள் படித்த அறிஞர்கள் சாண்டோர்னா படித்த அறிவாளி ஏன் உங்க நாட்டுல மட்டும்தான் அறிவாளி மத்த நாட்டுல முட்டாளா இருக்காளா இல்ல அப்படி இல்லையே அப்புறம் இருங்க இருங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நான் இருங்க கேள்வி என்ன முடிக்கல இருங்க அவசரப்பட கூடாது இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப இந்த கேள்விக்கு நான் திருப்பி கேட்கிறேன் மா தொண்டை நாட்டுல தான் அறிவாளிகள் இருக்காங்களா மத்த நாட ஏன் சொல்லல அத மட்டும் ஏன் சோறுடைத்துன்னு சொல்றீங்கன்னு சொன்னீங்க சாண்டோர்டைத்துன்னு சொல்றீங்க சாண்டோர் உடைத்துன்னு சொல்றீங்கன்னு சொன்னீங்க ஏ சோழ நாடு இருக்கு இல்லையா அதுதான் சோர் உடைத்து அப்படின்னு இப்ப சொன்னீங்க அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன் சோறு என்றால் முக்தி அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க அதிகமான ஸ்தலங்கள் உண்டு அது ஒரு காரணம் அது போக வந்து நீங்க சொன்ன மாதிரி நாயன்மார்கள் அதிகமாக அங்கதான் இருக்காங்க சிவனை வணங்கக்கூடிய சிவனடியார்கள் பிறந்த ஒரு ஊர் என்பதால் அதையே சோறுடைத்து அப்படின்னு சொல்லும் போது சிவனே பூலோகம் வந்து 63 திருவிளையாடல்களையும் பூலோகத்துல பாண்டிய நாட்டுல நடத்திருக்காருல்ல ஏன் பாண்டிய நாட்டுல இருக்கிற கோயில் எல்லாம் வணங்கினா முக்தி கிடைக்காதா ஏன் பாண்டிய நாட்டு சோறு உடைத்துன்னு சொல்லாம கொண்டு போய் சோழ நாட சோறு உடைத்துனாங்க பாண்டியனாட்டோடைத்துலாமே என்னைக்கு அறிகிறாரமா அருதால் அருந்தவர மறுநாளில் பயிராகும் அருதாலின் கீழாக ஐங்கலத்தேன் கூடு கட்டும் யானை மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று சொல்லி யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக பாண்டிய நாட்டை சொல்லியிருக்கலாம் மதுரையை சொல்லியிருக்கலாம் என் தஞ்சாவூரை சொன்னாங்க என் சோறுடைத்தும் சோழ நாட்டை சொன்னாங்க சோழ நாட்டுல மட்டும்தான் சோழ நாட்டுலதான் கோயில் எல்லாம் இருக்கான் சோழ நாட்டுலதான் பக்திமான்கள் இருக்காங்களா பாண்டிய நாட்டுல இல்லையா ஏமா அந்த காலத்துல பக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா இடைய சங்கம் அருவியல் அதாவது சைவத்துல இருந்து சமணத்துக்கு மாறும்போதுதான் அதை மீட்ட அரு திருநாவுக்கரசர் திருநியாசம் முன்னெடு ஆனா அப்பொழுது இப்போ வாங்க கோவில் நகரம்னு என்ன சொன்னாலும் மதுரை இல்ல கும்பகோணத்தை சொன்னாங்க ஏன்னா அதிக எண்ணிக்கையிலே இருந்தது எங்க அப்படின்னா சோழ நாட்டு பகுதியில் கோவில் நகரம்னு கும்பகோணத்தை சொன்னாங்கன்றீங்க ஆனா திருவிழா நகரம் எதை சொன்னாங்க தெரியுமா மதுரையை தான் சொன்னாங்க கோயில் இருந்தாலும் திருவிழா சிறப்பா அனுஷ்டிக்கப்படுகிறது நிறைய நடத்துது எங்க எண்ணிக்கை எங்க அதிகமா இருக்கு எங்க திருவிழா அதிகமா நடத்துவாங்க கோயில்ல தானே முக்கியமா பெருமை நடத்துறது என்ன கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு சிறப்பானது எந்த கோயில் மதுரையே திருவிழா இல்ல சித்திர திருவிழா சரி அதான் மீனாட்சி தனிப்பட்ட கோயிலுக்கு மட்டும் தானே ஆனா கும்பகோணம் அப்படி இல்ல எந்த வீதிக்குள்ள நீ திருமணம்னாலும் சிறு சிறு கோயில இருக்கத்தான் செய்யும் மதுரையில என்ன சித்திர திருவிழா மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சித்திர ஆரம்பிச்சு பங்குனி முடிவு வரைக்கும் திருவிழா தான் அப்படி பார்த்தா எல்லாரும் வீதிக்கு போறா பாருங்களேன் மாசி வீதி சித்திரை திருவிழா என்ற சிறப்பு எதுக்கு அந்த கோயில் மட்டும் தானே இருக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் கேட்டதுக்கு பதில் நானும் திருப்பி கேட்டிருக்கேன் அந்த மாதிரி அதுக்குதான் சொல்ல எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்காங்க 63 நாயன்மார்கள் பாண்டி நாட்டுல எத்தனை இருக்கா சோழ நாட்டுல எத்தனை இருக்காங்க 63 பேர்ல 43 பேர் எங்க இருக்காங்க கும்பாபிஷேகம் சாமி இல்லாட்டி எப்படி பக்தர்கள் இருக்க முடியும் இருக்குதானே செய்து அப்ப பாத்துக்கங்க தெய்வமே பூலோகம் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கே பாண்டிய நாட்டுல அப்ப அதையும் சொல்லியிருக்கலாமே சோறு உடைத்துன்னு சோழ நாட்டுல போயிருக்கலையா ஆனா பாண்டிய நாட்டுல தான் அதிகமா இருந்திருக்காங்க திருவிழையாடல் போனா எங்க பாண்டிய நாட்டுல நடந்துச்சுன்னா சோழ நாட்டுல நடந்துச்சு திருவிழையாட போனா எங்க நடந்துச்சு நடக்கிறதுமா அந்த அடியாரர்களுக்கான கதைகள் இதுல இருக்கு நீங்க எதிர்த்து
எதிர்த்து பேசாத போல இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன கேட்டாலும் திருப்பி நான் கேப்பேன்னு உங்க கூட ரெண்டு பேசுனா என்ன தெரியுமா பிரச்சனை? நான் உண்மையா சொல்லியிருந்தேன்னு வைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்.
அது அப்படி இல்லையே இது உடனே ஏத்துக்கவே மாட்டீங்க உன்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஏத்துக்கிட்டேன்ல என்னைய பத்தியே தவறா காட்டுற நினைக்கிறேன் நீ உண்மையே சொன்னா கண்டிப்பா ஏத்துக்குவேன் என்ன சுவாமி தவறா உண்மையே சொல்லும்போது நான் மறுத்து பேசி பேர் வாங்கி அதான் நினைக்க போறேன் என்ன சுவாமி தவறா என்ன சொல்ல இருக்கு ஊர் மக்களே உங்களை சொல்றாங்க உண்மைய வந்து இளம் புயல் அப்படிን பேரே வச்சிருக்காங்க உங்களுக்கு இதுல தவறா ஏதாவது சொல்ல இளம் புயலாம்ல அப்படியா வச்ச ஆளதன் தேடிட்டு இருக்கேன் சென்னி சொல்லு நான் அவர தான் தேடுறேன் வேற உங்களுக்கு ஏதோ பட்டம் என்னது சரி ஞாபகம் வர மாட்டேங்குது இல்ல அவரே அவர் சொல்ல உங்களுக்கு பல பட்டங்கள் வேற இருக்கு உங்களுக்கு சரி அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் சரி தேடாதீங்க தேடாதீங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் சேத்துக்கு வாங்க கேட்டீங்க விஷயத்து வரணும் நீங்க தான் கும்பாபிஷேகம் இது பெரிய விஷயம் அத கேட்றீங்க நான் எவ்வளவு சுருக்கமான முறையில சொல்ல முடியுமோ சொல்றேன் இருங்க இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் தெய்வம் என்னனே தெய்வம் உள்ள ஐயனாரா முத்தையனார் கருப்பண சுவாமி சரி ரெண்டு தெய்வம் வந்து வழிபாடு உள்ள குல தெய்வம் போல என்னனே காவல் தெய்வம் காவல் கருப்பண சுவாமிக்கு ஐயனாருமே காவல் தெய்வம்னா சரி கருப்பண சுவாமின்னு ஒரு ஐயனார நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுலயும் ஒரு கதை சொல்லப்படுறது அவர் தான் சாஸ்தா அவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுறது புஷ்பகலா பூர்ணகலா அப்படின்ற சமேதர ஐயனாராக காட்சி அடிக்கிறார் அவருடைய என்ன அவருடைய பெருமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் யாரு அப்படின்ற வரலாறு ஆனா இந்த கருப்பண சுவாமி அப்படின்ற ஒரு தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருப்பு இருக்குது இல்ல சங்கிலி கருப்பு இருக்கு பெரிய கருப்பு இருக்கு கருப்புல நிறைய பேர் இருக்கு ஆனா சாமி ஒண்ணுதான் பல்வேறு திருநாமங்களோடு எல்லாரும் வணங்குறாங்க நான் என்ன கேக்குறேன் கருப்ப சுவாமின்ற தெய்வமே முதல்ல யாரு இத கேக்குறதே இந்த சுத்து சுத்திட்டு இருக்கியா ஏ நீங்க ஆலயத்தை பத்தி கேக்கறதால தொண்டை நாட்டலாம் சுத்திட்டு வந்தீங்க சரி அதுக்கு பதிலே சொல்லாம திருப்பி கேள்வி கேக்கல முனைப்பா இருக்கியே இல்ல கேட்டு வச்சிருக்கேன் கேட்டு வச்சிருக்கேன் பதில் சொல்ல மாட்டேன்ற இடத்துக்கு நான் போகல எனக்கு என்ன தெரியுமா நீ பதில் சொல்லு அப்புறம் கேள்வி வந்த அப்பேல ஏ இப்ப கேள்வி கேட்டு போறது இல்ல கேள்வியே கேட்டு பதிலா சொன்னேனா எது என்ன ஆயிடுப்ப இல்ல ஏதும் குறையா கேள்வி நான் கேட்டு வச்சிருக்கேன் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி இப்ப பதிலாகாது கேள்வி என்ன பதில் சொல்லு பிரச்சனை இல்ல அது மத்த இடத்துல இது விவாதம் இட நல்லா புரிஞ்சுக்கோ தர்க்கம் விவாதம்ன்ற கூட வர தர்க்கம் வாதி பிரதிவாதி இல்ல விவாதம்னா என்னன்றீங்க ஒரு விஷயத்தை எடுத்து ஆளுக்கு இல்ல இருக்கு அது அப்படினு எதிர்த்து பேசுறதுதான விவாதம் அப்ப இந்த தர்க்கம்னா விவாதம் தான் நடக்க போகுது அப்ப இதுல நீங்க கேட்டு நான் சொல்லி நான் கேட்டு நீங்க சொல்றது மட்டும் இல்ல தர்க்கம் எதுக்கு கேள்வி கேட்டா அப்படி அப்படி ஆளுக்கு புரியும் அப்புறம் வாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல பதில் சொல்லுங்க உடனேலாம் சொல்ல முடியாது நீங்க வந்து இந்த உடனே சொல்லுங்க அத சொல்லுங்க அத கேக்காத இப்படி எல்லாம் பேசறீங்க இப்போ சொல்லாம நாலு நாள் கழிச்சு அம்மா சொல்ல போறே நீ ஆறு நாள் கழிச்சு இந்த ஊருக்கு அட்வான்ஸ் கொடுக்கல அதனால நான் சொல்ல அதனால இன்னைக்கு தான கொடுத்திருக்காங்க அதவே சொல்லி இப்பவே சொல்லிருக்கேன் இருக்குற நேரத்துல சொல்லி முடிங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆலயம் அப்படிங்கற நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆன்மா லயப்படக்கூடிய விஷயம் கோயிலை பத்தி பேசணும் அப்படினா நிறைய பேசற அவ்வளவு இருக்கு கோயிலை பத்தி பேசுறதுக்குனே இல்ல இந்த டீயை குடிச்சு எல்லாத்தையும் மாத்தாத நீ கவனத்துல ஏனே அப்பறமா புரிஞ்சுக்க